அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் திருமண பொருத்த விதிகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்குற விதிகளில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து மகேந்திர பொருத்தம், அதாவது மகேந்திர பொருத்தம்னு சொல்லுவாங்க, மகேந்திர பொருத்தம்னு சொல்லுவாங்க. இந்த மகேந்திர பொருத்தம் பார்க்குறது எப்படி அப்படின்றதும் இது எதுக்காக பார்க்கப்படுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். மகேந்திர பொருத்தம் பார்க்குறது வந்து சந்தான விருத்திக்காக பார்க்குறது, அதாவது குழந்தை பாக்கியங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ குழந்தைகள் கிடைக்கும், கம்மியான குழந்தைகளா அதிகமான குழந்தைகளா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறது. இது புத்திர சம்பத்து, புத்திர பாக்கிய விருத்தி, செல்வ விருத்தி, சம்பத்து முறைகள், உறவு முறைகளை பற்றி இந்த மகேந்திர பொருத்தத்தில் தெரிஞ்சுக்கலாம். இது பார்க்கும்போது முதல்ல ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரி பெண்ணோட நட்சத்திரத்தை தான் நம்ம பார்க்கணும். அப்போ பெண்ணோட நட்சத்திரத்தில் இருந்து ஆணோட நட்சத்திரம் எண்ணிட்டு வரணும். இப்போ உதாரணமாக திருவாதிரைன்னு வச்சுக்கிடுவோம். திருவாதிரை பெண்ணோட நட்சத்திரம்னு வச்சுக்கிட்டோம்னா திருவாதிரைக்கு அடுத்த நட்சத்திரம் புனர்பூசம். அப்போ இது ரெண்டாவது நட்சத்திரம், பூசம் மூணாவது நட்சத்திரம், ஆயில்யம் நாலாவது நட்சத்திரம். இப்படி எண்ணிட்டு வரணும். அப்படி எண்ணி வரும்பொழுது நாலாவது நட்சத்திரம் பெண்ணோட நட்சத்திரத்திலிருந்து எண்ணும்போது நாலாவது நட்சத்திரம், ஏழாவது நட்சத்திரம், பத்தாவது நட்சத்திரம், பதிமூணாவது நட்சத்திரம், பதினாறாவது நட்சத்திரம், பத்தொம்போது, இருபத்தி ரெண்டு, இருபத்தி ரெண்டு, இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரமாக வந்தால் அவங்களுக்கு மகேந்திர பொருத்தம் உண்டு, மகேந்திர பொருத்தம் உண்டுன்னு நம்ம சொல்லணும். அப்படி இருந்துச்சுன்னா தம்பதிகளுக்கு கட்டாயம் சம்பத்தை கொடுக்கும். சம்பத்துனா குழந்தை பாக்கியங்கள், தனவரவு, உறவு முறைகளில் நல்ல திருப்தியான தன்மைகள், இது எல்லாமே கிடைக்கும். இந்த மகேந்திர பொருத்தம் எவ்வளோ தூரத்துக்கு பலமாக இருக்குதோ அத்தனை அளவுக்கு குழந்தை பாக்கியங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய சூழ்நிலையில் பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரு குழந்தையோ அல்லது ரெண்டு குழந்தையோ தான் இருக்குது. அப்படி சூழ்நிலைகள் வரும்பொழுது, அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்பொழுது இப்போ மகேந்திர பொருத்தம் இருந்துச்சுன்னா கட்டாயம் அவங்களுக்கு நல்ல எதிர்பார்க்குற அளவுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். அப்போ இந்த மகேந்திர பொருத்தம் ஒருவேளை இல்லை அப்படின்னா என்ன செய்யறது? இப்போ தினம், கணம், மகேந்திரம் மூணு பொருத்தம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் கட்டாயம் ஒரு பொருத்தமாவது இருக்கணும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மூணு பொருத்தத்தில் ஒன்றாவது இருக்கணும். ரைட்டு. மகேந்திர பொருத்தம் இல்லை அப்படின்னாக்க நமக்கு விருட்ச பொருத்தம் பார்ப்போம். விருட்ச பொருத்தம்னா மரப்பொருத்தம்னு பார்ப்போம். ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு மரங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ விருச்சிக ராசிக்கு வந்து அனுசரசத்துக்கு மகிழ மரம், இப்படி புனர்பூசத்துக்கு மூங்கில் மரம், இப்படி நிறைய மரங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மரங்களை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. அப்படி மரப்பருத்தத்தில் பால் உள்ள மரங்கள், பால் இல்லாத மரங்கள்னு ரெண்டு வகையான மரங்களை பிரிச்சுருக்காங்க. இதில் ரெண்டு பேர்த்துக்கும் பால் இருக்க மாதிரி மரம் இருந்துருச்சுன்னா மகேந்திர பொருத்தம் வேணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒருத்தருக்கு பால் உள்ள மரமாகவும் இன்னொருத்தருக்கு பால் இல்லாத மரமாக இருந்தாலும் மகேந்திர பொருத்தம் வேணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு பேருக்கும் பால் இல்லாத மரமாக இருந்தால் கட்டாய மகேந்திர பொருத்தம் இருக்கணும்ன்றது சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அப்போ இந்த மகேந்திர பொருத்தத்தில் விதிவிலக்குகள் நிறைய இருக்கிறதுனால மகேந்திர பொருத்தம் ரொம்ப கட்டாயம் வேணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குன்றது தான் சொல்லணும். அப்போ மகேந்திர பொருத்தம் இருக்கணும் அப்படின்ட்டா ரொம்ப விசேஷம். ஒருவேளை இல்லைன்னா பாலுள்ள மரங்களில் ஆண் பெண், அதாவது கணவன் மனைவி யாராவது ஒருத்தருக்கு பாலுள்ள மரங்களாக இருக்கணும். ரெண்டு, அதுவும் இல்லை அப்படின்னா தினம், கணம் இந்த ரெண்டு பொருத்தத்தில் ஒரு பொருத்தமாக இருக்கணும். அப்போ மகேந்திர பொருத்தம் இல்லைனாலும் பெரிய பாதிப்புகளை தரும். நல்ல தகவலோடு அடுத்த பொருத்தத்தை பற்றி பார்ப்போம். நன்றியும் வணக்கம்.